புதுசாக ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணியிருப்பீங்களா அதோட ஸ்டேட்டஸ் ஆன்லைனில் செக் பண்ணுறது எப்படி அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் புரியும் ஃபர்ஸ்ட் டைம் வச்சாலும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலில் இருக்கிற அதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுளில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க சர்ச்சு கொடுங்க ஃபர்ஸ்டாக விடுறதுல டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு அதை கிளிக் பண்ணுங்க அப்படி இல்லைன்னாலும் டப்ளியூ டாட் டிஎன்பிஎஸ் டாட் கவர்மெண்ட் டாட் கொடுத்தீங்கன்னா கொடுத்தா வந்து இந்த வெப்சைட்லேயே போயிடும் பாட்டமில் வந்து ஸ்கோல் பண்ணுங்க மின்னணு அட்டை விண்ணப்பத்தி நிலை அப்படின்ட்டு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க குறிப்பு எண் அப்படின்ட்டு இருக்கும் நீங்கள் குடும்பத்தை அப்ளை பண்ணவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு பதிவு செய்ய அப்படின்ட்டு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க பதிவு செய்ய கொடுத்து வந்தேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் இதில் கோரிக்கை புதிய மின்னணு அட்டை கோரிக்கை ஏன் கொடுத்துருப்பாங்க விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட தேதியின்னு சொல்லி தேதி டைம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இதில் உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதில் நாலு க்ரீன் டீ கொடுத்துருப்பாங்க நாலுமே கொடுத்துட்டானா உங்களுக்கு வந்து இது ரேஷன் கார்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ண வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்டு விட்டது ரெண்டாவது ஆவண சரிபார்ப்பு மூணாவது துறை சரிபார்ப்பு நாலாவது தால்கா வளங்கல் ஒப்புதல் இந்த நாலு டிக்குமே விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு இங்கே தெரிஞ்சுக்கலாம் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம் வெற்றிகரமாக சரிபார்க்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு விட்டது அட்டை அச்சுறதுக்கான செயல்முறை உள்ளது அப்படின்னு வந்துடும் மாவட்ட வளங்கள் அலுவலர் பெயரும் உங்களோட எந்த ஊரோ அந்த தாளுவாக வந்து உங்களுக்கு வந்துடும் கடைக்காரன் பெயர் முதற்கொண்டோ கடைக்காரன் கைபேசி எண் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அதுபோக உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும் இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்கள் ரேஷன் கார்டை அப்ளை பண்ணக்கான ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் பார் வாட்சிங்